அவங்கவங்க குரூப் டான்ஸ்லயாவது ஆட மாட்டோமான்னு தவிச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடானா வந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே. இது பாரு, 10 to 11 என்னால ஆட முடியாது. எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, அது நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ குரூப் டான்ஸ்ல ஆட வரலன்னு மாஸ்டர் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் எப்பவும் தான் கோவமா இருப்பாரு. அவர் என் மேல கோவப்படுறது ஒண்ணும் புதுசு இல்லையே. என்னமா போ, மாஸ்டர் உன் விஷயத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அது ஏன் தான் எனக்கு புரியல. மாஸ்டர் உங்களால புரிஞ்சுக்க முடியாது, நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். 9 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன், எங்க முடியுது? எல்லாம் ஆட்டிட்டு லேட்டா வராளுங்க. பாருங்க மாஸ்டர், இந்த வெண்ணிலாவுக்கு உடம்பு வளையவே மாட்டேங்குது. உடம்பு வளைய மாட்டேங்குதா? இப்ப நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல உடம்பு தன்னால வளையும். ஓ, அந்த பல்ஃபாசி ட்ரீட்மெண்டா? மாஸ்டர் நீங்க கேட்ட ஜிலாங்கி. மாஸ்டருடைய கைராசு வெண்ணில என்னமோ டென்ஸ் ஏறுறான். மாஸ்டர் வேற யாருக்கா போகணுமா? அந்த எல்லோ டிஷர்ட் அங்க என்ன பாக்குற? நீதாமா? முன்னாடி வா, கம் ஃபார்வர்ட். சவுண்ட்
நோ நோ அப்படி இல்ல, மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ற. நீ என்ன மிஸ்டேக் பண்ற உனக்கு தெரியுதா? இங்க வா வா. சவுண்ட் நீ ஆடுறதுக்கு பேர் டான்ஸா? அப்படி வலி போகிற மாதிரி கையை கால ஆட்டதெல்லாம் டான்ஸ் கிடையாது. ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வாங்கி அதை பாவத்தோடு வெளிப்படுத்துறதா டான்ஸ். நீ எல்லாம் வந்து டான்ஸ் கத்துக்கிட்டு கலையை வளர்க்கலாம், யார் அழுதா? யார் அழுதா? உன்னால மத்தவங்க ஆடுற மூமெண்ட் கட்டிவிடும். கிளாஸ் முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஓரமா நின்று மத்தவங்க ஆடுறத பாரு, அப்ப வாவது ஏதாவது கத்துக்கிறியா பாக்கலாம். வா ரெடி கோ. Let's go! இந்த தனிமை கூட உனக்கு இனிமையா இருக்குல்ல? இந்த பனிஷ்மெண்ட் போதுமா? ஒரு சின்ன மூமெண்ட் கூட சரியா ஆட தெரியல. இதுல குரூப்ல ஆட மாட்ட திமிரு வேற. நீ ஆட லட்சணத்துக்கு ஓவர் நைட் ஹீரோ ஆகலாம் பாக்குறியா? நான் மாஸ்டராக எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா? படிப்படியா கஷ்டப்பட்டு முன்னேறிதான் இந்த நிலைமையை அடைஞ்சிருக்கேன். ஆனா நீ ஒரே நாள் பெரிய பாக்குற உன் திமிரெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டு, ஒழுங்கா டான்ஸ் கத்துக்கிற வழிய பாரு. வா அதுவும் அவன் கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டா சினிமால நடிகை ஆகலாம். அதுக்காக அவன் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுமா? இத பாரு திவ்யா, நாம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம எனக்கு பிடிக்கலனா கூட நான் உனக்காக டான்ஸ் கிளாஸ் போறேன். என்னமா பண்றது, ஆண்டவன் நம்ம தலையில அப்படி எழுதியிருக்கானே. இன்னைக்கு வாழ்க்கையில பணம் தானே முக்கியமா போச்சு. பணம் இல்லாத மனுஷங்களை யார் மதிக்கிறாங்க சொல்லு? என்னைக்கு உங்க அப்பா நம்மளெல்லாம் விட்டு போனாரோ அன்னைக்கே நம்ம சந்தோஷமும் போயிடுச்சு. நம்ம கூடவே நிழலா இருந்த சொந்தக்காரங்களும் நம்ம நிலைமைய பார்த்து விலகி போய் அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சுட்டாங்க. நம்மள அவமானப்படுத்துறவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நமக்கு நாமள துணை யார் இருக்காங்க சொல்லு? இந்தாங்கம்மா நீங்க கேட்ட பால் பாக்கெட், அதோட காஃபி பவுடரும் இருக்கு. சரிப்பா வா. இந்தாங்க தாத்தா நீங்க கேட்ட இன்சுலின் ஊசி. ஊசி சரிப்பா, நான் கேட்ட ஸ்வீட் அங்க. ஐயோ அம்மாங்க தெரிஞ்சா திட்டுவாங்க தாத்தா. நான் மட்டும் உன்ன வாழ்த்துவானா பாப்பா? ஹலோ நான் தான் பேசுறேன் சாமி. ஆமா சாமி, ரேட்ல அதிகல சாமி.
ஐம்பது காடு எழுபத்தஞ்சு கவுதா எண்பது சாமி என்னது விலை அதிகமா அதிக இல்ல சாமி எல்லாத்துக்கும் அதே ரேட் தான் போடுற சாமி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அதே ரேட் தான் காக்கா ஹோட்டலுக்கு அதே ரேட் தான் சாமி நமக்கு இந்த பாகுபாடே தெரியாது சாமி ஆமா சாமி எல்லா ஹோட்டலுமே ஒண்ணுதான் சாமி நீ கீழே வை சாமி உங்களே சாமி இங்க சொன்ன சாமி காக்காவா சாமி காக்கா நூறு ரூபாய் ஆகுது சாமி காக்காவா அதிக இல்ல சாமி நாட்டுல ஏகப்பட்ட பேர் காக்கா பிடிக்கிறதால காக்காக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் சாமி அதனால காக்காவே கிடைக்க மாட்டேங்குது சாமி ஒரு நிமிஷம் சாமி ஹலோ வணக்கம் தோஸ்தே தோஸ்து ரொம்ப கோமா இருக்கிற போல இருக்கு உன் கோபத்தை ஓரம் கட்டிட்டு இந்த டீ ஆறதுக்கு முன்னாடி குடி டேய் நேத்து நைட் ரூம் கராம எங்கடா போயிருந்த ஆமா எனக்கு ஊரெல்லாம் சொந்தம் பாரு அங்க போயிருந்த உன்ன விட்டு எனக்கு வேற யார் இருக்க குட்டி அதனால தான் கேக்குறேன் டைம்க்கு ரூம் கராம அப்படி எங்கடா போயிருந்த நான் என்ன கலெக்டர் வழியா பாக்குறேன் டைம்க்கு வரதுக்கு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லண்டா கூட்டுக்காதப்பா பக்கத்துல கட்சி மீட்டிங் கூட்டம் நிறைய வரும்னு முதலாளி கடையை திறந்துட்டாரு ஆனா பாக்க வந்து கூட்டத்தோட மேடல இருந்த கூட்டம் தான் அதிகம் மீட்டிங் முடிய நைட்டு ஒன்னு ஆயிடுச்சு நீ தூங்கிட்டு இருப்ப உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி கொசு என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு கடையிலேயே படுத்துட்டேன் நம்ம சந்தோஷம் போனேன் கொசுவா சந்தோஷமா இருக்கட்டுமே என்ன பேருந்தன் பேசிட்டே இருந்ததுல மறந்துட்ட பாத்தியா இது புதுசா வந்த பாட்டி கேசட்டு இது கடையில போட்டா ஒரு டீ குடிக்கிறோம்னா மூணு டீ குடிக்கிறான் நீ தான் எப்ப பார்த்தாலும் பாட்டி டான்ஸ் கேட்டுட்டே இருப்பியே உனக்கு பிடிக்குமே நேற்று வந்த இத போட்டு கேளு சும்மா தூளா இருக்கும் எரிச்ச தாங்க முடியல என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க என்னது தாத்தாவா யூத்தா இருக்கிற என்ன பார்த்து தாத்தாங்கிறியா ஓ சாரி யங் மேன் கணக்கு என்னாச்சு ஊரெல்லாம் கண்ணோய் வந்து ஒரே தொந்தரவா இருக்கு அதான் முன்னெச்சரிக்கையாவே மருந்து போட்டுக்கிட்டேன் நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா இது என்ன பெரிய விஷயம் நான் ஞான திருஷ்டிலேயே கண்டுபிடிச்சிருவேன் என்னது ஞான திருஷ்டிலேயே கண்டுபிடிச்சிருவீங்களா அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கிட்டவாமா பெருசுங்க ஏய் குட்டி மறக்காம கரண்ட் கட்டிடுன்னு மறந்துடாதா ஏண்டி அவனை பார்த்தா பாவமா இருக்க அவங்க கிட்ட போய் வேலை வாங்குற அவனை பத்தி உனக்கு தெரியாது தோர உழைச்சுதான் சாப்பிடுவாரு சும்மா எது கொடுத்தாலும் வாங்கவே மாட்டாரு சுயமரியாதை ரொம்ப அதிகம் பரவாயில்லையே வித்தியாசமான ஆளா இருக்கா நீங்க வேணா பாருங்க இந்த படம் கண்டிப்பா நூறு நாளைக்கு மேல உடப்பது வெற்றி விழா மேடையில நீங்க எனக்கு ஒரு காரை பரிசா தர போறீங்க கவலையே படாதீங்க டாக்டர் கார் வாங்கி கொடுத்து நானே ஓட்டிட்டு வரேன் சம்பளம் கேட்க மாட்டீங்களா வேலைக்காரங்க பாத்தீங்களா வாங்க வாங்க ப்ரொடியூசர் சார் வணக்கம் நீங்க ஏன் அடிக்கடி டிரைவரை மாத்திக்கிட்டே இருக்கீங்க இவரை பார்த்த டிரைவர் மாதிரியா இருக்கு என் படத்தினுடைய டைரக்டர் ஓ பக்கத்துக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான் யூ லுக்கிங் வெரி யங்கியா இப்போ புது டைரக்டரா யோ யார பார்த்து புது டைரக்டர்ங்கற என்ன கேள்வி கேட்ட நீ எங்க பரம்பரையா டைரக்டர் பரம்பரையா எங்க தாத்தா என்டர் தி டிராகன் படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்க அப்பா டைட்டானிக் படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் நான் இந்த படத்தினுடைய டைரக்டர் ப்ரொடியூசர் சார் எனக்கு நிறைய டாலன்ட்லாம் இருக்கு என்ன யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க சமயம் வரும்போது டைரக்டர் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கோ வணக்கம் மாஸ்டர் இந்த வணக்கம் ரொம்ப பெருசா இருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு எப்படியாவது இந்த படத்துல ஒரு சாங் பண்ணிடுங்க மாஸ்டர் உங்க டான்ஸ் மட்டும் என் படத்துல இல்லைன்னா ஆடிடுங்க நீங்க தான் மாஸ்டர்னா கால் சீட் கொடுக்கறதுக்கு ஹீரோயின் சொல்லுச்சு அது என்ன மேடம் எனக்கு தெரியாது நீங்க தான் மாஸ்டர் பொய்ய சொல்லி நானும் கால் சீட் வர வாங்கிட்டேன் மாஸ்டர்
என்ன இருந்தாலும் இவங்க தான் நமக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒத்துக்குங்க மாஸ்டர். நீங்கள் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால ஒத்துக்கிறேன். அதெல்லாம் அசன்ட்டு பேசிக்க. தேங்க்யூ மாஸ்டர். பட்டா தேங்க்யூ டா செல்லம். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்று வேணா, இதான் கில்ஃபாக இருந்தால் கொடுத்துருப்பாங்க. ஏ குட்டி, அம்மாவும் திவ்யாவும் வெளியில் போயிருக்காங்க, எனக்கு வயிறு பசிக்குது. நீ போய் இடியாப்பம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு கிலோ மைசூர் பாக்கும் வாங்கிட்டு வந்துரு. என்னது மைசூர் பாக்கா? உங்களுக்கு ஏற்கனவே சக்கரை வியாதி, இதில் ஸ்வீட் வேறையா? அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அதை பற்றி நீ கவலைப்படாதா, அதுக்கு இன்சுலின் ஊசி இருக்கு, நான் போட்டுக்கிறேன். இந்தா மைசூர் பா வாங்கிட்டு அப்படியே ஒரு கிலோ அல்வாவும் அள்ளிக்கிட்டு வந்துரு. இதுதான் கடைசி, இனிமேல் மைசூர் பாக்கு வாங்கிட்டு சொல்லாதீங்க. சீச்சி சீச்சி, இனிமேல் மைசூர் பா பற்றி பேசவே மாட்டேன். அல்வா தான். அவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்குள்ள ஒரு கிலோ ஸ்வீட்டையும் தீத்திர வேண்டியதான். ஆமா, இதுக்கு வர வேலையே இல்லை. கொஞ்சம் கூட அக்கறை என்ன பாரு, காலையில் வந்தோன்னா டிஃபன் சாப்பிட்டானுங்க, மந்திரி சுட்ட மாதிரி அவன் அப்படி எப்படி நிற்கிறான். இவனுக்காவது அக்கறை இருக்கா? யோ, ஹீரோ மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டானா? மேக்கப் ரூம் கதை லாக் பண்ணியிருக்கு, தட்டி பார்த்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை சார். அவனுக்கு ஜனங்கிட்ட ரெஸ்பான்ஸே கிடையாது. இப்போவே இந்த பதாவா ஹேங் ஓவராக இருக்கு, போய் எழுப்பி. ஓகே சார். யோ டாக்டரே, ஏயா காலையில் வந்தமா வேலை பார்த்தமான்னு இல்லாமல் டிஃபன் கடை திறந்துட்டியா? மனுஷன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றானு பாரு, எதுவுமே ரெடியாகாமல் இருக்கு. நீ வீடு கட்டி விளையாண்டுருக்கேன் என்ன கெஞ்சு கெஞ்சு சினிமாவில் எப்ப மாறுவான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த படையாவது நான் எடுத்துக்கிட்டுமா?
பரதநாட்டியத்துக்கு பிறந்தவன், இவன் வந்தா தாங்க முடியல, டான்ஸியே இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவான். மாஸ்டர் ஜி வணக்கம். வணக்கம், சௌக்கியங்களா? டான்ஸர் ரெடியா பாரு. ஹாய் செல்லங்களா. மாஸ்டர் இதை கட் பண்ணி விட்டு வரக்கூடாதா? ஹீரோ ரெடியா? ஹீரோயின் ரெடியா இருக்காங்க. என் நிலைமையை பார்த்தீங்களா, நீங்க பயங்கர பிஸி, உங்களை விட அந்த அம்மா பிஸி. மிஸ் இந்தியாவாக இருக்கிறனால மாடலிங்கில் ஏகப்பட்ட சம்பாதிப்பை போல் இருக்கு. ஊருக்கு போய் ஆகணும்னு பறக்கிறேன். இந்தி கேரியா இருக்கிறனால நான் எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கே கேங்கிறேன். பேமெண்ட் மட்டும் கரெக்டாக கேட்குறேன். ஹாய் மாஸ்டர், ஐ அம் ரெடி ஃப்ரம் 7 o'clock. ஓ, ஹீரோ ரெடியானா நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். மாஸ்டர் ஹீரோ இந்த ரெடியாக இருக்காங்களே, அவங்க சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாமே. டேய் காப்பி கொடுறா. டைரக்டர், அப்போ ஹீரோ இன்னும் வரலையா? ஹீரோ வருவார். டேய் மதியான லஞ்சுக்கு கோலா உருண்ட அஞ்சப்பர் ஹோட்டலில் வாங்கிக்கோ. மீன் வருவல பொன்னுசாமி ஹோட்டலில் வாங்கிக்கோ. எடுக்க போகிற சாட்டை பற்றி மாஸ்டர்கிட்ட பேசியா? சாப்பாடை பற்றி நான் பேசிக்கிறேன். இப்போ தானே டிஃபன் சாப்பிட்டேன், இன்னும் அந்த ஹீரோவே கையில் காயில. இப்போ ஹீரோ கூட்டுவேன். எங்கே வருது? நேற்று நைட்டு ஃபுல்லாக ஏற்றுட்டு நடக்கவே முடியாமல் குப்பரை வந்து கிடக்கிறான். நடக்க முடியாமல் இருக்கான். அவன் எங்கே வந்து நடிக்கிறது? வாங்க ஆக வேண்டிய வேலை. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு. ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இப்போ நான் கிளம்புறேன். ஓகே மாஸ்டர், போதீங்க இருங்க ப்ளீஸ். What's going on here? I'm not able to understand. Actually, hero in the water, that's the matter. No shooting. Jolly! Master, அவன் மேக்கப் ரூம் கதவையே திறக்க மாட்டேங்கிறான். நீங்களும் இப்படி பறந்தீங்கன்னா பணம் போட்டவன் நான் என்ன பண்ண முடியும்? யோ, ஏதாவது யோசியா? கொஞ்சம் இருங்க சார். Actually, master, you look better than the hero. Why don't you dance with me? சம்ஜே? How sweet, yeah. என்னடா பேசுகிறீங்க? என்ன சொல்றன்னா, மாஸ்டர் ஹீரோ விட ரொம்ப அழகா இருக்கலாம். இவரையே ஆடி சொல்றா. மகராசி, உனக்கு வந்த ஐடியா கூட இவனுக்கு வரல. நிக்கிறா பாரு, கேஸ் சிலிண்டர் மாதிரி. சார், ஆர்டிஸ்ட் முன்னால இன்சல்ட் பண்ணாதீங்க சார். ஆர்டிஸ்ட்க்கு யோகி தெரியாதா? மாஸ்டர், யாரோ ஒருத்தர் ஆடி பாட்ட முடிங்க, என் பணம் முடியறதுக்குள்ள. இது இது இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் சிங்கடி சிங்காலே சக்கமா ஜாக்கெட் பின்னாலே செங்கலை இல்ல சிமெண்ட் இல்ல ஜன்னல் வச்சாலே சிங்கடி சிங்காலே சக்கமா ஜாக்கெட் பின்னாலே செங்கலை இல்ல சிமெண்ட் இல்ல ஜன்னல் வச்சாலே தெரியும் லைட் போட்டா சுவிட்ச் எரியுமா? சுவிட்ச் எரியுமா? சுவிட்ச் போட்டா லைட் தெரியும் லைட் போட்டா சுவிட்ச் எரியுமா? சுவிட்ச் எரியுமா? பாம்பு வந்தா படம் எடுக்கும், படம் எடுத்தா பாம்பு வருமா? பாம்பு வருமா? கனவு வரும், கனவு வந்தா தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? இரவு வந்தா உறவு வரும், உறவு வந்தா இரவு வருமா? இரவு வருமா? சிங்கலை இல்ல சிமெண்ட் இல்ல ஜன்னல் வச்சு.
அத்தை ஆகுமா அத்தை ஆகுமா அத்தையின்னு கூப்பிட்டா அவ பொண்ணு சொந்தமாகுமா சொந்தமாகுமா உடனடியே பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். அவங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்களேன், உம்மன்னு வச்சிருக்கீங்க. ஃபோன் பண்ணது யாருன்னு என்னாலே தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அவங்களே முன்னால வந்து நேர்ல சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, வெளிப்படைய சொல்ல தயங்கிறீங்க போல் இருக்கு. நானே தெரிஞ்சுக்கிறேன். இது இது இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? என்ன பாக்குற? என்ன பிடிச்சிருக்கவங்கள எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காதவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே லிசன் ஸ்டூடண்ட்ஸ், வர சேர கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல சினிமா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் கலந்துக்க போறாங்க. இதுல நாம பண்ண போற டான்ஸ் ஐட்டம் தான் நம்பர் ஒன்னா இருக்கணும். அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நல்லா ஆடுறவங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் சின்சியரா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க பிராக்டிஸ் பார்த்துட்டு இதுல யார் கலந்துக்க போறாங்கன்ற லிஸ்ட நான் அப்புறமா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். Come on. Come on.
கலர் கலரா ஆடுதுகளையும் பில் பேசுங்க. இதெல்லாம் என் ஸ்டூடெண்ட் தான். அப்பா அப்பா நீ பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. தள்ளுங்களே மாஸ்டர், உங்களுக்கு நான் ஒரு புது ஸ்டூடெண்ட் அழைச்சிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டே ஆகணும்னு ஒத்த கால நின்றுட்டு இருந்தான். நான் தான் டான்ஸ் கத்துக்கிட்டுமேனு கூட்டிட்டு வந்திருக்கேன். பிளீஸ் சேர்த்துக்குங்க. டான்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோ? கேர்ள்ஸ் பாத்தீங்களா, ஒத்த காலையும் டான்ஸ் கத்துக்க எவ்வளவு ஆர்வமா வந்திருக்காரு சார். என் குரு ரெண்டு கால் உள்ளவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு தான் கத்து கொடுத்துருக்காரு. ஏதோ எனக்கு தெரிஞ்சத நான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒத்த கால் டான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு மாஸ்டர். நீங்க ஆடுறத வச்சுதான் நாங்க கத்துக்கணும். ஓகே கேர்ள்ஸ், சாரு பாடுவாரு, எல்லாம் நல்லா கவனமா பாருங்க. ரெண்டு கால் ஆடுறதுக்கு தகுதி. நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறான், டான்ஸ் வேற அவனுக்கு. சிரிக்காதீங்க, யாருக்கிட்ட என்ன தரம் இருக்கும் யாருக்கு தெரியும். யாரையும் குறைச்சிடப்படாதீங்க சார். நீங்க எழுந்திருக்க சார். உங்க அனுதாபம் எனக்கு தேவையில்லை. என்னோட சொந்த காலையே என்னால் நிக்க முடியும். என்னது ஒரே வார்த்தையில் படத்துல இருக்கிற உருப்படியான ஒரே விஷயம் மாஸ்டர் எடுத்த சாங் தான். அதையும் தூக்கிட்டோம்னா படம் நியூஸ் ரீல விட கேவலமா இருக்கும். அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க மாஸ்டர்? அங்க ஹீரோவையே தூக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஹீரோவை தூக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் ஹீரோ. அப்ப ஹீரோயின் நானா? வில்லி ஒரு காமெடி கேரக்டர், அந்த சோக கேரக்டர் நான் பண்ணலாம்னு இருக்கேன் மாஸ்டர். மாஸ்டர்ஜி என்ன எடுக்க போறேன் இப்பவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சீங்களா? நல்ல நேரம் போறதுக்குல இந்த பணத்தை வாங்கிங்க. ஆமா, 9 மணிக்கு ராகுல் வந்துடும், வாங்கிக்கிங்க மாஸ்டர். இது சம்பளம் இல்ல, டோக்கன் அட்வான்ஸ் தான். பின்னாடி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ணே, என்னுடைய பேலன்ஸ் அமௌண்ட் 9000 ரூபாய் எப்ப குடுப்பீங்க? என்ன உனக்கு 9க்கு மேல நம்பரே தெரியாதா? பெரிய நடிகை. நீ வாமா.
ஒரு ப்ரோக்ராம் போயிட்டாங்க. நீயும் போறியா? இல்ல இல்ல நான் போல. அப்ப நீ ஏன் ரூமுக்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டடை அடிக்கலாம். நான் போய் எங்க அம்மாவை அனுப்பி வைக்கிறேன். அம்மாவா? அவ என்ன எல்லாம் பச்சை குதிரை தாண்டுவா? என் கண்ணே பட்டம் போல இருக்கு. வீட்டுக்கு போன உடனே திஷ்டி சுத்தி போடணும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல ஆட போறதுனால ஒரே டென்ஷனா இருக்குமா? என்ன டென்ஷன், ரிலாக்ஸ்டா இரு. நீ ஏன் கூடவே இருமா? எப்படி முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வர சொல்லிருக்கேன், அவங்க எல்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் போய் அவங்க பக்கத்துல உட்காந்து பாக்க போறேன். அப்பதானே அவங்க உன் டான்ஸ பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏய், திவ்யாமா ப்ரோகிராம் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களா? இல்லடா, சினிமா நடிகர் எல்லாம் வரணும்ல. நமக்கு சீட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஓரமா நின்னு பாப்போம் வா. ஏய், இல்ல இல்ல, டிக்கெட் இருக்கா? டிக்கெட்டா? டிக்கெட் இல்லாமலாம் உள்ள போக முடியாது. போப்போ. எங்க முதலாளி அம்மா டான்ஸ் ஆடுறாங்க சார். அம்மா அண்ணா சும்மா வந்து பார்க்க முடியும்? போட வெளியில. குட்டி வந்திருக்கான் திவ்யா மேடம் கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா என்ன உள்ள விட சொல்லுவாங்க. இவர் பெரிய லார்ட் லபக்தாஸ். இவர் பேரை சொன்னேன்னா உங்களுக்கு தெரிய போகுது. போப்போ. சார் சார் ப்ளீஸ் சார், சார் சார் ப்ளீஸ் சார். இல்லடா சொல்லிக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. வர வர கேட்டுக்கு வெளியில இருந்து பிச்சை எடுக்க வேண்டியவெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து கௌரவமா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே சார். காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, எங்களுக்கு ஒரு காலம் வரும். என்ன பேச்சு பேசுறீங்க? போடா போடா. டேய், டான்ஸ் பார்க்காமலே போறமேடா. ஏய், எப்படியோ டிவில போடுவாங்க, அப்ப பாத்துக்கலாம். வாடா, பெரிய இவர் இவர். சாரி மாஸ்டர், ஆரம்பத்தில் நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. உங்களோட சேர்ந்து ஆட வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஆட வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த வார்த்தை கேட்க எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? திரும்ப சொல்லு சொல்லு சொல்லு. உங்களோட சேர்ந்து ஆட வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீ சொல்றத கேக்குறதுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? சொல்லு 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 சொல்லிட்டு. உங்களோட சேர்ந்து ஆட வாய்ப்பு கொடுத்ததுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. டேய், இவ ஏன் கூட ஆட போறாளா? டேய், கேட்டிங்களா? இவங்க ஏன் கூட ஆட போறாங்களா? நீ ஏன் கூட ஆட போறியா? சூப்பர் ஜோக். கேட்டிங்களா? இவ ஏன் கூட ஆட போறாளா? நினைச்சா ஒரே செகண்ட்ல யாரையும் கோபுரத்துல ஏத்தவும் முடியும், இல்ல குப்பத்தொட்டில தள்ளவும் முடியும். இன்னைக்கு என் கூட ஆட போறது யார் தெரியுமா? நிறைய கந்திஷ்டிப்பட்டிருக்கும். அபசகனை
வச்சிருக்கியா? உனக்கு டான்ஸ் ஸ்கூல் என்ன சம்பந்தம்? உனக்கு டான்ஸ் ஸ்கூல் என்ன சம்பந்தம்? உனக்கு டான்ஸ் ஸ்கூல் என்ன சம்பந்தம்? நான் இருக்கிறதுனால அடிபட்ட உன் காலுக்கு மருந்து போட முடிஞ்சது. இந்த நாய்க்கு கால் பாதிக்கப்பட்ட போது யாராவது வந்து உதவி பண்ணியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இதையெல்லாம் வேற யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? இருக்காரு, வா கூட்டு போலாம். கிரிக்கெட் விளையாட போறோம், ஒரு ஆள் குறையுது, நீயும் வா. நான் பேட்டிங் பண்ணா எனக்கு எல்பிடபிள்யூ அவுட் எப்படி கொடுப்பீங்க? அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, என்னடா பண்ணலாம்? சரி, நீ பேட்டிங் பண்ணும்போது உனக்கு எல்பிடபிள்யூ அவுட் இல்ல, இல்லன்னா உன செய்வோம். அவன் பேட்டிங் ஆடும்போது மூணு ஸ்டம்ப்ல இருந்து ஒரு ஸ்டம்ப் எடுத்துருவோம், ஓகேவா? இது நல்ல ஐடியா. சரி வா, ஆட போலாம். அப்ப வா, ஆட போலாம். ஐயோ, நான் சும்மா சொன்னேன், எனக்கு ஆட தெரியாது. ஆட தெரியும் பாத்தியா, அக்காவே சொல்லிட்டாங்க உனக்கு ஆட தெரியும்னு. ஐயோ, எனக்கு ஆட தெரியும். இல்ல, ஆட தெரியும். இல்லங்க, எனக்கு உண்மையில ஆட தெரியாது. போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு நல்லாவே ஆட தெரியும். தெரியாது. தெரியும். தெரியாது. தெரியும். தெரியாதுங்க. தெரியும். ஒன்னு சொல்ல வேணாம், வா குட்டி போலாம். எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. திறமை இருக்கிற இடத்துல தான் திமிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா திறமை இருக்கிற இடத்துல இவ்வளவு பணிவு இருக்கிறத இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். உலகத்துல ஏழு அதிசயங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீங்க ஆடினதை பார்த்த பிறகுதான் இன்னொரு அதிசயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க டான்ஸ்ல இவ்வளவு வேகம் திறமை இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. தனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல நீங்களே உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்டை மறைக்கணும்னு ட்ரை பண்றீங்க. ப்ளீஸ், போதும். இந்த பாராட்டும் வேண்டாம், யாரும் என் மேல அனுதாபப்படவும் வேண்டாம். வாழ்க்கையில அடிமேல அடிபட்டு நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டேன். என்னோட நிலைமை தண்ணீர் அழுகிற மீனோட கண்ணீர் மாதிரி ஆயிடுச்சு. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஒரு மனுஷன் எதை வேணாலும் எழுந்தலாம், ஆனா எந்த சூழ்நிலையிலயும் தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துடக்கூடாது. ரூம்ல நீங்க ஆடினதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருந்தோம், அது ஏன் வெளிப்படுத்த நீங்க முயற்சி செய்யல? என்ன பெரிய டான்சர் ஆக்கணும்னு எங்க அப்பா ரொம்பவே ஆசைப்பட்டார். எல்லாம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியா நடக்குது? நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் நினைக்கிறான். என் துரதிஷ்டம், என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. என் திறமையை வெளிப்படுத்தலாம்னு நான் நினைக்கும் போதெல்லாம் மற்றவங்களோட கிண்டலுக்கும் கேலிக்கும் நான் ஆளாயிட்டேன். மற்றவங்க ஏளன பேச்சை கேட்டு கேட்டு என் மனசு மறந்து போச்சு. என் திறமையை யாராவது புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு நான் ஏங்காத நாளே கிடையாது. எனக்கு கஷ்டம் வரும்போதும் சந்தோஷம் வரும்போதும் நாலு செவத்துக்குள்ள நானே ஆடி என் ஆதங்கத்தை தீர்த்துக்குவேன். மற்றவங்க கிண்டலுக்கும் கேலிக்கும் பயந்து உங்க திறமையை மறைச்சு வச்சிருக்க கூடாது. நல்ல சிலையாகணும்னு நினைக்கிற எந்த கல்லும் சின்ன உளியோட காயத்தை கண்டு கவலைப்படாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீங்க சின்ன சின்ன அவமானங்களை கண்டு பயப்பட்டா எப்படி? உங்களுக்கு நீங்களே போட்டுட்டு இருக்கிற வேலையை உடைச்சிட்டு வெளியில வந்து முயற்சி பண்ணுங்க. நானும் முயற்சி பண்ணேன். அப்படி நான் முயற்சி பண்ணப்ப எல்லாம் வயிற்று பொழப்புக்காக ஆடுறதா நினைச்சு அடிச்சு விரட்டி எல்லாரும் என்னை அவமானப்படுத்தினாங்களே தவிர என் திறமை யாருமே புரிஞ்சுக்கல. அவங்க கண்ணுக்கு என் ஊனம் தான் முதல்ல தெரிஞ்சது. என் ஊனத்தை மறந்து நான் சாதிக்கணும்னு நினைச்சப்பெல்லாம் இந்த உலகம் என்னை ஊனம் ஊனம் சொல்லி என் முயற்சிக்கு தடையா இருந்துச்சு. என் திறமையை ஊக்கப்படுத்த யாருமே முன்னுரல. ஒருத்தன் சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடாத இந்த உலகம், அவன் ஜெயிச்ச பிறகு நான் நீனு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது இந்த குருட்டு உலகத்துல சகஜம் தானே? இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட முடியுமா? ஏன், என்னையே எடுத்துக்கங்க. உங்களை வார்த்தையால எத்தனை தடவை காயப்படுத்திருக்கேன், அதை நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க காலை எப்படி எழுந்தீங்க? என்னோட கசப்பான நினைவுகளை எல்லாம் என்னோடையே போகட்டும். அதை சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அது இல்ல, ப்ளீஸ், அதுக்கு மேல என்ன ஒண்ணு கேட்காதீங்க. தேங்க்ஸ் கா.
கவலைப்படாத குட்டி, சாதாரண மனுஷங்க மாதிரி நிச்சயமா உன்னை என்னால நடக்க வைக்க முடியும். ஆனா டான்ஸ் ஆட வைக்க முடியும்னு எஸ் டாக்டர் என்னால உத்தரவாதம் தர முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க, டான்ஸ் ஆட முடியாதா? செயற்கை கால் பொறுத்தனா சாதாரண மனுஷங்க மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம்னு பத்திரிகையில படிச்சிருக்கேன். ஏன், படத்துல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடி கூட பாத்திருக்கேன். வாங்க சொல்றேன் பிளீஸ். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சவங்க நார்மலா எல்லா வேலையும் செய்யலாம், ஆனா அதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. மயூரியில் நடித்த பொண்ணுக்கு முழங்காலுக்கு கீழே கட்டானதால அந்த லெக் ஃபிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு சூட் ஆச்சு. ஆனால் குட்டியோட கால் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கு. குட்டியோட கால் போன் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதால நார்மலாக அவரால் நடக்க முடியுமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி டான்ஸ் ஆட முடியாது. உட்காருங்க மிஸ்டர் குட்டி. டாக்டரே இப்படி சொல்கிறாருன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒத்த காலில் பிரமாதமாக ஆடுறாருன்னு சொல்கிறீங்க. ஐ கான் பிலீவ் திஸ். எனக்கே அவர் ஆடுறதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒத்த கால் ஆர்டர் தான் அவரோட பிளஸ் பாயிண்ட்டு, நீங்கள் அதை மைனஸ் பாயிண்ட்டை நினைக்கணும். அஃப்கோர்ஸ் ஹேண்டிகேப்ஸ் கிட்ட ஒரு சில திறமைகள் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒத்த கால் ஆட முடியுங்கிறது நான் இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத விஷயம். இப்போ அவருக்கு தேவையானதெல்லாம் டாக்டராக இருந்து நான் தர ட்ரீட்மெண்ட்டை விட கூட இருந்து நீங்கள் தர என்கரேஜ்மெண்ட்டு தான் வாழ்க்கையில் அவரை ஜெயிக்க வைக்கும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் குட்டி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உட்காருங்க 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 தலைவா. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இந்த போஸ்டர் நைட்டுக்குள்ள நம்ம ஏரியாவுல எல்லா இடத்தையும் ஒட்டி பண்ணுவோம். இப்போதான் தேர்தல் போச்சு, அதுக்குள்ள வந்துருச்சா? மடையா, தேர்தல் தான் போஸ்டர் ஒட்டுவாங்களா? இது நம்ம கோயில் ஃபங்க்ஷன் போஸ்டரா? அப்படியா? கோயில் ஃபங்க்ஷன் ஏன் தலைமையில் நடத்தணும் எல்லாரும் பிரியப்பட்டாங்க. அதனால தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து இந்த போஸ்டர் ஒட்டி பண்ணும். கோயில் ஃபங்க்ஷனா? நிச்சயமா கச்சேரில இருக்குமே. ஆமா, பாட்டு கச்சேரி, டான்ஸ் எல்லாமே இருக்கு. என்னது டான்ஸா? தலைவா நமக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். சான்ஸா? நீ ஆட போறியா? நானா? நான் ஆடினா யாராவது பாப்பாங்களா தலைவா? என் ஃப்ரெண்டு குட்டி சும்மா சூப்பரா டான்ஸ் ஆடுவான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். குட்டியா? யார் அது? ஓ ஏண்டா, அவனே ஒரு காலில பையன், நடக்கிறதுக்கே சிரமப்படுவான். அவன் எப்படா மேடையில் ஏறி டான்ஸ் ஆடுவான்? ஆளை பார்த்து ஏடப்படாதீங்க தலைவா. உங்களை பார்த்தா யாராவது எம்எல்ஏன்னு சொல்லுவாங்களா? ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு நீ தெருவுல ஆடி ஜனங்கிட்ட கைத்தட்டல் வாங்கிட்டா வாய்ப்பு தேடி நம்ம போக வேண்டியது இல்லை, நம்மளை தேடி வாய்ப்பு வரும். தர்மம் பண்ணுங்கம்மா, கால் இல்லாதவம்மா. பேரு கோத்திரம் எல்லாம் சொல்லுங்க. பேரு திவ்யா, அனுஷ நட்சத்திரம், கவுண்டல்ய கோத்திரம். எனக்கு கோத்திரம் எல்லாம் தெரியாது, நான் ஒரு அனாதை. அப்படி சொல்லாதீங்க, இந்த லோகத்துல யாருமே அனாதை இல்லை. பாபாவை மனசார வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓம் சாய். எந்த தடங்களும் இல்லாம நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும். அம்மா, ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. நானும் பிச்சைதான் எடுக்கிறேன், அவர் கையில ஏகன போடுங்க, நான் பாத்துக்கிறேன். தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா, அங்கேயும் ஒன்ல கவுட்டு போய் போய் காசு போட வேண்டிய வேண்டாம், காசு கேட்ட பாரு. ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. வருஷா வருஷம் நம்ம கோயில்ல இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறுறது வழக்கம்னா, இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு புது நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது வித்தியாசமான நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நீங்க பாத்துறாத புதிய அனுபவம். ஒத்தக்கால் வாலிபன் வருவேன், நடன மடி உங்களை அசர வைக்க போறான். அவனுடைய திறமையை நீங்க பாராட்டுறது மட்டும் இல்லாம கை தட்டி ரசிக்க போறீங்க. அதனால தயவு செஞ்சு நிகழ்ச்சி அமைதியா பாருங்க. நான் சொன்ன மாதிரி மழை நின்னு போச்சு, இது கோயில் நிகழ்ச்சி.
பாபா ஒருபோதும் கைவிட மாட்டார். இயற்கையே நமக்கு முழு ஒத்துழைப்பு தருது. கொத்தக்கால் இளைஞன் குட்டி இந்த மேடையில டான்ஸ் ஆட போறான். அவனுடைய எழுச்சியை பார்த்து அவனை உற்சாகப்படுத்துங்க. இன்னைக்கு நாம அவனுக்கு கொடுக்கிற உற்சாகமும் வரவேற்பும் தான் நாளைக்கு அவனை மிகப்பெரிய டான்ஸர் ஆகும். ஐயோ, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சா? வீணா போன எம்எல்ஏ புதுசா ஏதோ பண்றேன்னு சொல்லி கடைசியில ப்ரோக்ராமே இல்லாம பண்ணிட்டாரு. இவன் ஆடி இருந்தான்னா குஜராத் போகணும்னு இங்க வந்திருக்கடா. ஒத்த கால வச்சு நாட வந்தான் பத்தியா? அதான் இயற்கைக்கு பொறுக்கல. இவனுக்கெல்லாம் எதுக்கட இந்த ஆசை? சதங்கை உடைந்து முள்ளாய் மாற ரத்த கோலம் ஓடும். தலைவா தலைவா, இது சரியா? என் தலையில் உன் எழுத்து, அது பிழையா? இறைவா இறைவா, இது முறையா? முறையா நீ இதயம் இல்லா சிலையா? இறைவா
நடை சாத்தியாச்சு. பாபாவை தரிசிக்கணும்னா சாயந்தரம் வாங்கலேன். நான் உங்களை பார்க்கதான் வந்தேன். பாபாவை மனசார வேண்டிக்கிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னீங்க. கோயில் ஃபங்க்ஷன்ல ஆட வந்த நாங்க ஆட முடியாம ஏமாந்து போயிட்டோம். நம்பி வந்த எங்களை பாபா கைவிட்டுட்டாரு. நம்பி வந்த யாரையும் பாபா கைவிட மாட்டார். என் அனுபவத்துல சொல்றேன், இதை விட பெரிய நன்மை காத்துனிருக்கிறதுனாலதான் இந்த தடங்களே ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நினைச்சுண்டு உங்க முயற்சியை தொடருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹாய் திவ்யா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. நடிகை ஆகிறதுக்கு முன்னாடி எங்களை மறந்துட்டேன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லடி, நான் வந்த விஷயமே வேற. இவர் என்னோட ஃப்ரெண்ட் குட்டி, வெரி டேலண்டட் பர்சன், ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாரு. ஹேண்டிகேப்னா அலட்சியமா பார்க்காத, இவர் பிரமாதமா டான்ஸ் ஆடுவாரு. உங்க ப்ரோக்ராம்ல ஒரு 10 நிமிஷம் இவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இவர் திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும். உங்க ட்ரூப்லயும் ஒரு டிஃபரெண்ட் ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க, ஏற்கனவே இங்க இசை நிகழ்ச்சியில டான்ஸ் ட்ரூப்பையும் சேர்த்துதான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். அதுல டான்சர்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க எங்களை தேடி அலையறத போய் அவங்க பாப்புலர் ஆனதுனால நாங்க அவங்கள தேடி அலையறதா போச்சு. அதனால ட்ரூப்ல குழப்பமாயி நிறைய ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. எங்க ட்ரூப்ல முழுக்க முழுக்க இசை நிகழ்ச்சியை தவிர வேற எந்த நிகழ்ச்சி செய்யறது இல்ல. நாங்க முடிவு பண்ணிருக்கோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். என்னடி இவ்ளோ சொல்லும் போது நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோமா? வேணும்னா ஒண்ணு செய். கலாச்சித்ர ஃபைன் ஆர்ட் செக்ரட்டரி சபாரத்னோ எங்களோட ஃப்ரெண்டு தான். அவர் வெரைட்டி நிகழ்ச்சிகளை பண்ணி ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் பாருங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. உங்க ஃப்ரெண்ட் கீதா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதனாலதான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா ப்ரோக்ராமும் 6 மாசத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு எப்ப வாய்ப்பு கொடுக்க முடியும்னு என்னால சொல்ல முடியாது. உங்க கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, வாய்ப்பு வரும்போது இன்ஃபார்ம் பண்றேன். அவர் தோற்றத்தை பார்த்து நீங்க தப்பா இட போடாதீங்க சார், வெரி டேலண்டட் பர்சன். அவர் டான்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு 5 மினிட்ஸ் உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண சொல்றேன் சார். சார் நான் வேணா ஆடி காட்டுறேன் சார், பாருங்க சார், ப்ளீஸ் சார். இட்ஸ் ஓகே. உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது, உங்க முயற்சியை நான் பாராட்டுறேன். ஆனா இப்ப என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நீங்க அப்படி சொல்ல கூடாது. எங்க முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எனக்கு மனிதாபிமானம் இருக்கு. இத பாரு, 6 மாசத்துக்கான ப்ரோகிராம் லிஸ்ட். இதுல எந்த வாய்ப்பு இல்ல. நீங்க மனசு வச்சா நிச்சயமா வாய்ப்பு கொடுக்கலாம் சார். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிய. ஹலோ, நான் முரளி பேசுறேன். லாஸ்ட் மினிட்ல நம்ம ஸ்பான்சர் பேக் அவுட் ஆயிட்டாரு. அதனால என்ன பண்றேன்னு தெரியாம ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அதனால நீங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. என்ன சார் இது, லாஸ்ட் மினிட்ல இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? தெரிஞ்சவங்கிறதுனால அட்வான்ஸ் வாங்காமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இனிமேல் எந்த அப்ளிகேஷன் நீங்க வராதீங்க. உங்களுக்கு டைம் சூப்பர்னு நினைக்கிறேன். நீங்க பண்ண முயற்சி வீண் போகல, இயற்கையாவே உங்களை வாய்ப்பு தேடி வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம்ல ஒரு நிகழ்ச்சி கேன்சல் ஆகுது, அதுல 10 நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன். ஆனா அதுக்கு நீங்க 25,000 ரூபாய் கட்டணும். முடியுமா? முடியும். அப்ப சீக்கிரமே கட்டிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். என்னடா போன விஷயம், என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? உம்மன் இருக்கற ஸ்டேஜ்ல ஆட சான்ஸ் கிடைச்ச நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல பணம் கட்ட சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு புரியல. என்னது என்னோட முடிவுக்கு பயன்பட வேண்டிய பணம் அவரோட ஆரம்பத்துக்கு பயன்படுத்த. சொல்ல பண்ணாதீங்க, ஏற்கனவே அந்த டைம் அலர்ட் பண்ணியாச்சு. வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சுன்னு வெளியே தெரிஞ்ச உடனே ஆள் ஆளுக்கு வாய்ப்பு கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு டைம் அலர்ட் பண்ணிட்டதுனால மற்றவங்களை எல்லாம் ஒதுக்கிட்டேன். சரி சரி, பணத்தை கட்டிடுறீங்களா?
சத்தியமா பணத்தை பேக்ல தான் சார் வச்சிருந்தேன். பர அவசரத்துல ஆட்டோல மிஸ் பண்ணிட்ட. என்னம்மா சொல்ற சார்? எப்படியாவது ஆட்டோவை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் தயவு பண்ணுங்க சார். நிறுத்துமா, அந்த பையன் நல்லா ஆடுவான்னு, ஆனா நீ நல்லாவே நடிக்கிற, உனக்கு ஈஸியா சினிமால சான்ஸ் கிடைக்கும். நீ அங்க போய் ட்ரை பண்ணு. என் உயிர் எடுத்து என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? இது உங்க பக்கம் தானே? அவசரத்துல ஆட்டோலயே விட்டுட்டு வந்தீங்களா? எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல உங்க நாணயத்தை சந்தேகப்பட்டா நான் மனுஷியாவே இருக்க முடியாது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க செஞ்ச இந்த உதவிய என் வாழ்க்கையில என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லப்பா, என் கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன். நான் வரேங்க. நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்களை அறியாமலேயே ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. எல்லாம் அவன் செயல். சார், ஆடியன்ஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ஒத்தக்கால் பையன் ஆட வச்சிடலாமா? என்ன நிகழ்ச்சியோட ஆரம்பமே ராங் சண்டி பண்ணா அவன் பாட்டுக்கு தட்டு தடு மாதிரி ஆடி கீழே விழுந்து வந்த ஆடியன்ஸ் திரும்பி போனோமா? முதல்ல மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சார். குஞ்சும் சலங்க படத்துல வர வசனத்தை ஒவ்வொரு நடிகரும் பேசினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டிஎஸ் பாலையா பேசியிருந்தார்னா, சாந்தா அடியே சாந்தா, உன் இசையந்த காலத்தால் ஜென்னை நான் மறந்து விட்டேன், ஜென்னை நான் மறந்து விட்டேன். நீ பாட வேண்டும், அதை கேட்டு நான் பரதநாட்டியம் ஆட வேண்டும். பாடி சாந்தா பாடு. நடிகவேல் எம்மாரதா பேசுறேன். அருமையான பாட்டு, இதுவரைக்கும் இந்த மாதிரி பாட்டு நான் எங்கேயும் கேட்டதில்ல. யூ ஆர் எ சிங்கிங் பேட், நீ பாடணும், அதை கேட்டு நான் டுயட் ஆடணும். பாடு பாடு. நடந்துட்டு நீங்க வரத அனௌன்ஸ் பண்ணிடலாமா? நோ 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 நோ, அவசர படலங்க. நான் எப்படி வந்தறேன்? ஓகே சார். சார் எங்க புரோகிராம்? எஸ் எஸ், எம்எல்ஏ பேசி முடிச்ச உடனே அடுத்த புரோகிராம் உங்களுக்கு தான். ரெடியா? அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க தான் வந்தேன். நீங்க எல்லாரும் என்ன கட்டாயப்படுத்தி பேச சொல்றதுனால ரெண்டு வார்த்தை பேசுறேன். போங்க போங்க, தள்ளுங்க மாஸ்டர். யாரையும் டச் பண்ணாதீங்க, போங்க. நீ போங்கடி. இன்றைய இளைய சமுதாயம் ரொம்ப பொறுப்புள்ளதா இருக்கு. அதனால என்ன ப்ரோக்ராம்? இவங்க ப்ரோக்ராம் நடக்குது. நீங்க வரது ஆடியன்ஸ் பாத்துட்டாங்க. நீங்க ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஸ்டேஜ் பிரேக் பண்ணி வருவாங்க, ரகடை ஆயிரும். அப்புறம் நாங்க சபா மூடிட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரி பிச்சைக்காரன் வந்து ஷோ பண்றதை விட சபா மூடிட்டு போலாம். ஏண்டா டேய், என்ன தைரியம் தான் இங்க டான்ஸ் ஆடணும்னு வந்திருப்பேன். ஏண்டா உன்னால நடக்கவே முடியாது, டான்ஸ் ஆடணும் நினைக்கிறியா? அது நாடுற ஸ்டேஜ்ல நடக்கவே முடியாது உனக்கு. ஏண்டா நடக்காத ஆசைலாம். இவர் ஆடுவாராம், அம்மா பாடுவாங்களாம், பெரிய தில்லானாமோ நம்ம பெரம்பர. வாழ்க்கையில ஜெயிக்க முடியலன்னு பொழப்புக்காக இவனை வச்சு இப்படி ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டியா? இருக்கு, இவனை வச்சு நீ தெரு தெருவா வித்த காட்டி பழச்சிருக்கலாம். இப்போ ஒண்ணு கட்டு போயில, அப்படியே கூட்டத்துக்குள்ள போய் பிச்சை எடுத்து வச்சுக்க, வசூலாவது நிறைய ஆகும். போ, வர கலெக்ஷன்ல இந்த கெல்போஸுக்கும் கொடுங்க. இவங்க கிட்ட பேசி வாடா சார். சார் சார் போகாதீங்க சார். சார் சார் வேண்டாம் சார். சார் சார் நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சார். சார் போகாதீங்க சார். சார் போகாதீங்க சார். சார் சார்
என் நயன தொட கூட அருகதில்ல உனக்கு, என் கால தொடறியா? நீரடா என்கிட்ட மணிப்பு கேக்குறது சார். எனக்காக நீங்க ஆடாம போயிடாதீங்க சார், நான் வேணா போயிடுறேன், நீங்க ஆடுங்க சார். என்னது, நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? நீ விட்டு கொடுத்து நான் ஆடணுமா? உண்மையில கைப்பட்டா எனக்கு தான் ஆச்சிங்க. இங்க வந்திருக்கிற கூட்டம் எனக்காகவும் ஆட்டத்தை பாக்குறதுக்காக வந்த கூட்டம். என்ன எதிர்பார்க்கற ரசிகர்கள் கிட்ட நீ கல்லால் அடி வாங்கணும் விதி இருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? நான் ஆன முடிய இடத்துல ஆடி கீழ்ச்சிருவியா? கீழே பாக்கலாம், வா வா வந்து கிழி வா வா. சொன்னது முட்டி பார்க்க விதைகள் சொன்னது, தொட்டு பார்க்க பானம் சொன்னது, தோண்டி பார்க்க தண்ணீர் சொன்னது, மௌனம் காக்க மறைகள் சொன்னது, மறைந்து இருக்க வைரம் சொன்னது, கட்டி திறக்க காற்றும் சொன்னது, ஜோதி வளர்க்க தீயம் சொன்னது, காயம் கற்க சிறைகள் சொன்னது, மாயம் கற்க வானவில் சொன்னது, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது, எனக்கு சொன்னது, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது. மௌனம் காக்க மறைகள் சொன்னது, மறைந்து இருக்க வைரம் சொன்னது, தட்டி திறக்க காற்று சொன்னது, ஜோதி வளர்க்க தீயம் சொன்னது, காயம் கற்க சிறைகள் சொன்னது, மாயம் கற்க வானவில் சொன்னது, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது. எல்லாம் தடையே இல்லை, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது, இதுதான் வாழ்க்கை எனக்கு.
போறாரு எங்க போய் முட்டை போறாரோ. அவனுடைய திறமைக்கு இல்ல, அவன் மேல இருக்கிற அனுதாபத்துல தான். உங்க டான்ஸுக்கு முன்னாடி அவன் கால் தூசு. அவனுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் அவனுக்கு ஒரு கால் இல்லங்கறதான். மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். அவனுக்கு எந்த கால் இல்ல? வலது கால் இல்ல. வலது கால். சூப்பர் ஐடியா. என்ன ஐடியா சொல்லு? அவனுக்கும் ஒரு கால் இல்ல, உங்களுக்கும் ஒரு காலை எடுத்துட்டான். ஒரு காலில் நீங்க டான்ஸ் ஆனீங்கன்னா ஒரு கால் உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. எப்படி என் கால் 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 கால்குலேஷன்? பாபா மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. பாபா பக்தர்களை சோதனை பண்ணுவாரே தவிர வேதனைப்படுத்த மாட்டார். நம்பினவள பாபா எப்பவுமே கைவிட்டதில்ல. அம்மா நீங்க எந்த பாபாவை சொல்றீங்க? நீ எந்த பாபாவை சொல்றேன்னு எனக்கு தெரியும். உண்மையா நம்பினா எந்த பாபாவும் கைவிட மாட்டார். போறமா? வாசே. என்னடா வாசே, வியாபாரம் எப்படி இருக்கு? உங்க புண்ணியத்தை நல்லபடியா நடக்குதியா? நீங்க கடை வச்சு கொடுத்த கைராசி நல்லபடியா போயிட்டு இருக்கியா? நீங்க அது நம்ம குட்டி தானே? ஆமாங்க ஐயா. உங்க டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வணக்கம் ஐயா. குட்டி உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அன்னைக்கு கோயில் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் உன்ன தப்பா பேசுறத கேக்கும்போது நானே தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ விடா முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் ஜெயிச்சு காமிச்சிட்டேன். உன் வெற்றி ரொம்ப பேர் பாட மறந்துருக்குப்பா. இவன் கூட உன்ன பார்த்து இருந்து வந்தான். ஆமா தம்பி, ரெண்டு கால் இருந்தும் ஜனங்களை ஏமாத்தி போய் சொல்லி கேவலமான பழை புழைச்சிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உழைச்சி சம்பாதிக்கணுன்ற தன்னம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. என் வாழ்க்கையில உங்களே ஐயாவையும் என்னால மறக்க முடியாது தம்பி. குட்டி நீ நன்றி சொன்ன போதும், முதல்ல வயிற்ற நிரப்பு. முன்னெல்லாம் வேலைக்காக நாங்க உன்னை தேடிட்டு இருப்போம், இப்போ உன்னை தேடி யார் யாரோ வராங்க. நாளைக்கு எங்களெல்லாம் கவனிப்பியா நீ? ஐயோ என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, உங்களெல்லாம் எப்படி மறக்க முடியும்? சரி சாப்பிடுப்பா. டேய் உனக்காக ஸ்வீட் கூட வாங்கி வச்சிருக்கேன்டா. என்ன காரம் அதிகமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு, இத்தனாலும் நாங்க ரெண்டு பேர் அனாதையா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அம்மா அக்கா தாத்தான்னு உங்க கூட எல்லாம் குடும்பமா சேர்ந்து சாப்பிடும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல பிள்ளைங்க. ஐயா கார்ல கௌரவமா போயிட்டு இருந்தேன், இப்படி ஆட்டோ அல்லாட வச்சே உனக்கே நல்லா இருக்கா? கவலைப்படாதீங்க சார், இந்த படத்துல நீங்க லட்சாதிபதி ஆக போறீங்க. ஆமாயா, கோடீஸ்வரனா இருந்தவன லட்சாதிபதி ஆகுன, நீ நடுத்தரவு கொண்டு வந்து விடாமட்டா போதும். ஐயா சும்மா இருந்தவன ஹீரோ ஆக்கி விட்ட, இப்ப பாரு காலை உடச்சிட்டு உட்கார்ந்துருக்கானா படுத்திருக்கானான்னு தெரியல. நல்ல நேரம் போகுதுன்னு சொல்லி எம்பணத்தை வாங்கி அவனுக்கு கொடுத்தேன், இப்போ என் நேரம் டோட்டலாக கெட்டு போச்சு. உன்னையில எந்த மடையும் என் டேரக்டர் ஆகினா? சும்மா இருக்க, மாஸ்டர் படுத்திருக்கார். மாஸ்டர்ஜி மாஸ்டர் 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 நீங்கள் ஃபேமஸ் ஆனது உங்கள் மூமெண்ட்டால தான். இப்போ மூமெண்ட்டே இல்லாமல் படுத்து கிடக்கிறீங்களே மாஸ்டர். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகிறது யாருன்னு சொல்லுங்க, அவன் காலையை வெட்டிடுறேன். அப்படின்னா மாஸ்டருடைய இன்னொரு காலை தான் நீங்கள் வெட்டணும். மாஸ்டருக்கு அடிபட்டு காரணம் இவரே தான். பார்த்துடாதே செல்லம், இங்க தரணும். மாஸ்டர் நல்லபடியா குணடையணும்னு கோயில் கோயிலா போய் வேண்டிட்டு வந்தோம். இந்தாங்க. ஐயோ இவ்வளோ நீளம், இவ்வளோ நீளம் பொக்கே என்ன பார்த்ததே இல்ல. செல்லம் அது பொக்கே இல்லம்மா, ஸ்டிக்கு. மாஸ்டருக்கு நாங்க எப்பவுமே பக்கபலமா இருப்போம் அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்றோம். இந்த டைரக்டர் டச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. மாஸ்டருக்கு காலில் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கால் ஷீட்ல தான் ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டல் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா? டோக்கன் ஐட்டம்ஸ் சின்னதா கொடுத்துட்டு பேமெண்ட் பெருசா கொடுக்கறேன்னு இதை கொண்டாந்து நீட்டுறீங்க.
இல்ஃபாவுக்கு எதை நீங்க? அதுக்கு தாப்பா லோலோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை பாத்தியா, சிலுக்கு செட்ட போய் சிங்கிள் செயின்ல நிக்குது, அது கூட சில பேருடைய கண்ணை உறுத்துது. ஆமா, மாஸ்டர் புக் பண்ணுனே எல்லா ஏரியா வித்துட்டீங்களாமே? ஆமாமா, பூஜைக்கு முன்னாடியே எல்லா ஏரியா வித்தாச்சு. என்னது, பூஜைக்கு முன்னாடியே எல்லா ஏரியா வித்து போச்சா? பட ரெடியானவே வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சினிமா சக்காலத்துக்கு பேசிக்கிறாங்க, உங்களால எப்படி விக்க முடிஞ்சது? நான் ஏரியா வித்தேன்னு சொன்னது என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி, வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாத்தையும் வித்து தான் படமே ஆரம்பிச்சேன். பம்பு செட் வித்து தான் டைரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், அதான் விடாம பம்பு அடிக்கிறார். ஹவ் ஸ்வீட் யா. சுமாரா, ஆளுக்காளு பேசி என்ன பிரயோஜனம்? பத்திரிக்கைக்காரங்க கண்ணாப்பரம் எழுதுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டாருன்னு செய்தி வந்தாங்கணும், அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க, கிளம்புங்க. மாஸ்டர் சொன்ன தெரியுதா, போய் கில்ஃபாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன அப்படி மறைக்கிறீங்க? வரும்போது கூலா வந்தீங்க, இப்ப ஹாட்டா போறீங்க. வாங்க, டாகு சாந்தி பண்ணிட்டு போலாம். டேய், மாஸ்டர் குணமானோனா இந்த ஸ்டிக் உனக்கு யூஸ் ஆகும், ஜாக்கிரதையா இரு. குறும்ப பாரு இந்த பாய்ஸ்க்கு. சார், இனிமேல் விக்கிறதுக்கு என் பேர்ல எந்த ப்ராப்பர்ட்டி இல்ல, உங்க பேர்ல ஏதாவது காலி மனை இருக்கா? அப்படி ஒண்ணு புறம்பு வாங்க மாட்டேன், அதை நீங்களே வச்சுங்க. உங்களுக்கு எப்படிதான் சாட்டு வைக்க தெரியாது, சட்டம் சொல்லிக்கலாம்ல. அன்னைக்கு சரியான நேரத்தில் நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்க முடியாது சார். அதுக்கு நன்றி கடனா, நான் செய்கிற உதவியை நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கணும். ரொம்ப நன்றிங்க. பிரசாத் மட்டும் இதை சொல்ல, இந்த தீனா கையில சொன்ன மறந்துடாதீங்க. ஏய், கோயம்பில் கே படம் பார்த்தியா? உன் ஃபேவரட் ஸ்டார் ரித்திக் ரோஷன் படம் தானே? ஆமா டி, ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ணிருக்க. டான்ஸ் நல்லா இருக்கு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லையே. என்னோட ஃபேவரட் ஸ்டார் யார் தெரியுமா? ஷாருக் கான். கல்ஹோன படத்துல அவ பெர்ஃபார்மன்ஸ் பாத்தியா? பார்த்தேன். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா பண்ற ஒரே ஆர்டிஸ்ட் சல்மான் கான் தான் டி. வாவ், ஆமா, இவ பெரிய ஐஸ்வர்யா ராய். ஏய், இந்த ஒருத்திக்கு கூட தமிழ்நாட்டுல யாருமே பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு டி. யார் அடி அது? குட்டி. குட்டினா நாய்க்குட்டியா? அது உங்க அம்மாக்கு தான் பிடிக்கும். நான் சொல்ற குட்டி பெரிய பாப்புலர் டான்சர் டி. சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட ரெடியா இருக்கேன். அவனுக்கு ஒரு கால் இல்ல, அது உனக்கு குறையா தெரியலையா? அவன் திறமைக்கு முன்னாடி இதெல்லாம் குறையா தெரியல. ஆம்பளைக்கு ஒரு கால் இல்லனா அது ஒரு பெரிய குறையா? ஓ, நீ அப்படி போறியா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. நான் கேக்குறேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்லையே. ஏன், உங்களை யாராவது காதலிச்சிருக்காங்களா? தெரியல. தெரியலையா? சரி, உங்களை யாராவது காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? காலி இல்லாதவன காதலிக்கிறேன்னு சொன்னா காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றது உண்மைதான். அழகோ அறிவோ இருக்கிற பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? அறியாத வயசுல தெரியாம சொல்ற வார்த்தை இது. அனுதாபத்துல வரக்கூடியது காதல் ஆகாது. எனக்கு கிடைச்ச இந்த பாப்புலாரிட்டி நிலையானது கிடையாது. அதனால இன்னைக்கு சூழ்நிலையில சில அவசர முடிவுகள் எடுத்துட்டு நாளைக்கு வருத்தப்படுறதை விட எதிர்காலத்துல நடக்க போற விளைவுகளையும் யோசிச்சு எடுக்கிற முடிவு தான் என்னைக்குமே நிலைக்கும். நல்லாவே பதில் சொல்றீங்க. ஊனமுற்றோர் நலனுக்காக வெளிநாடுகளில் டான்சர் குட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறார். கடவுள் ஒருவனை உயர்த்துவதே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்குத்தான் என குட்டி தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். Really, I am proud of you, Mr. Kutty. விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ? ஒரு வெட்கம் என்னை இங்கு தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே, மனமெங்கும் மகிழும் பொழுது வார்த்தையா இது மௌனமா? வானவில் வெறும் சாயமா? வண்ணமாவனம் இன்னுமா? தேடி தேடி தொலைகிடும் பொழுது தோட்டார் பூப்பட்டி நானடா, அந்த தோட்ட பூப்பட்டியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. ஜிவ முத்தம் எல்லாம் ஒரு குத்தாலம்மா, ஜிவ மூடி வச்ச ஒரு மட்டாளம்மா. காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா,
சாமி எந்த சாமி அந்த சாமி கண்ட சாமி வாடி போட்ட புள்ள ஜன யாரும் தொட்டதில்லை ஓர பாதையாலு ஜன ஓங்கி கேளுடா ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தவழி போனால் செல்வா உள்ளதடா பண்ணிடா மவனே லவ் பண்ணிடா மவனே லவ் பண்ணிடா மவனே லவ் பண்ணிடா ஒரு டாக்டர் பொண்ணுன்னு சொன்னா நர்ஸ் பொண்ண காதலி கட்சி தாவல் இங்கே தர்மமடா ஓஹோ வாடா திருச்சி மலை கோட்டடா திருப்பதி கேளட்டு தந்த சாமிடா இருட்டு கட அல்வாடா இட்டில் கட ஆயாடா இருட்டு கட சத்தம் கேட்டா சாமிடா சந்தோஷி 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 உன் சந்தோஷம் உன் கையில் நீ யோசி மாயா மாயா பட்டும் படாமலே தொட்டும் படாமலே தாமரகிலை தண்ணீர் போலி ஒட்டி ஒட்டாமலிரு தாமரகிலை தண்ணீர் போலி ஒட்டி ஒட்டாமலிரு மாயா 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 எல்லாம் மாயா சாயா 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 எல்லா சாயா போட்டி ஆரம்பமாயிடுச்சு இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உனக்கு டென்ஷன் தான் பல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்துல உண்டுங்கிறத புரிஞ்சுக்கோ வெற்றிகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த ஒன்ன இனி தோல்விகள் தொடரும் லண்டன்ல நம்ம ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் சேல்ஸ் எதிர்பார்த்தபடி இல்ல அங்க என்ன மைக்கேல் ஜாக்சன் ப்ரோக்ராம் நடக்குது இல்ல இப்ப இந்தியாவுல பிரபலமா இருக்கிற குட்டியோட டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம ப்ரோக்ராம் நடக்கிற அதே மாசத்துல தான் நடக்குது அந்த ப்ரோக்ராமுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நம்ம ப்ரோக்ராம் மூணு மாசம் தள்ளி போட்டா நல்லா இருக்கும் தள்ளி போறதுக்கு இது என்ன சீட்டு கம்பெனியா நீங்க சொல்ற டேட்ல எல்லாம் என்னால வர முடியாது ஏன்னா நான் ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறேன் நானே இது எப்படி அவாய்ட் பண்ண நினைக்கும் போது நீங்களே முன் வந்து தள்ளி போடணும்னு சொல்றீங்க தள்ளி போட வேணாம் டோட்டல் கேன்சல் பேப்பர்ல செய்தி பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஷூட்டிங் வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா மாஸ்டர் அன்னைக்கு நீங்க படுத்திருந்த போது உங்க காலை பார்க்க வந்தோம் இன்னைக்கு நின்று போன என் படத்துக்கு கால் சீட் கேட்க வந்திருக்கோம் செல்லம் இந்தாடி நீ கேட்ட பணம் எதை வித்தீங்க வாங்கணும் என்ன சொல்றீங்க பேமெண்ட் தான் அதாவதுங்க இவர் சொன்னார்னு சொல்லி அழகான சாங் சிச்சுவேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் போய் சொன்னேன் மறுபார்த்த பேசல பணத்தை எடுத்து கொடுத்தாரு அப்படி என்ன சிச்சுவேஷன் சிச்சுவேஷன் வந்து அதாவது சார் சார் இதையாவது என்ன சொல்ல விடுங்க சார் சார் நம்ம படத்தோட ஆன்டி கிளைமேக்ஸ்ல சூப்பரான ஒரு சாங் சிச்சுவேஷன் உங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது ஆடிட்டோரியத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க சார் பூரா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட செலவு சார் சார்
அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதோ வரார் அதோ வரார் வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சார். கட் பண்ணா கட் பண்ணா கட் பண்ணிடுறீங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியுதுல்ல. சரி சீன் நீங்கள் கற்பனை பண்ணியிருந்தா தானே அசிஸ்டன்ட் ஆகிட்டு சொன்னது. ஏதாவது ஒன்று சொல்லியா சார். நீங்கள் வீட்டை விட்டு புறப்பட்ட உடனே காதலி வரா, அவளை பார்த்த உடனே காதல் மயக்கம், இந்த ரொமான்டிக் சீனை டெவலப் பண்ணி கட் ஷாட்ஸாக போடுறோம் சார். அப்படியே சார், அந்த ஆடிட்டோரியத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு உடல் ஊனமுற்ற வாலிபன், அதாவது குட்டி இந்த பாப்புலராக இருக்கான்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்க, கேபிள் டிவி ஆபரேட்டர் கூட கேட்குறான் சார். அவன் உங்கள் டான்ஸ் ப்ரோக்ராமை பார்க்க முடியாமல் டிக்கெட் கிடைக்காம தவியா தவிக்கிறான் சார். சார் நீங்கள் வந்து மாஸ்டர் டேட்ஸுக்கு தவிக்கிற மாதிரி சார், ஆயிரக்கணக்கான ரெட்டக்கால்களுக்கு மத்தியில் அனாதையான அந்த ஒத்த காலை அகிலா கிரேன் வச்சு அப்படியே பிடிக்கிற சார். அகேலா கிரைனுக்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வாடகை, அது 3 நாளைக்கு வேணும்னு கேக்குறாரு டைரக்டர். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் நோ. யோ இடி மின்னல் எப்பவே வரும். ஆ கமண்டமா கமண்டமா. ஐயோ இடி மின்னல் சோனு மழை சார், உங்க புரோகிராம பார்க்க முடியலங்கற ஆதங்கத்துல ஆடுறான் சார், ஆடுறான் சார், ஆடுறான் சார், ஆடிட்டே இருக்கலாம் சார். சார் நீங்க இந்த படத்துக்கு ஹீரோ மட்டும் இல்ல மாஸ்டரும் கூட, உங்களுடைய கோரியோகிராஃபி திறமையை பயன்படுத்தி எப்படியாவது அவன் ஆடுற சாங்க ஹிட் பண்ணி கொடுக்கணும் சார். ஆடிட்டோரியத்தில் இருக்கிற ஜனங்க, வெளியே நிற்கிற ஜனங்க எல்லாரும் ஒன்று கூடி அவனுடைய ஆட்டத்தை பார்க்குறாங்க சார். அப்படியே பரபரம் பார்க்குறாங்க சார், பிரமிச்சு போகிறாங்க சார். சாங் முடியுது அச்சாங்க ஏமா சார், ஆத்திரம் பண்ணுங்க பாய முடியா படம் ஓடணுமா? அப்படி அவன் டான்ஸ் வச்சு தான் என் படம் ஓடணும்னா அப்படி ஒரு படமே எனக்கு தேவையில்லை. தலையா என்ன சொல்லாது அச்சி கிளைமேக்ஸ் சொல்றானா? கிளைமேக்ஸ் அங்க அவர் ஆடுவாராம், இங்க இவரு ஆட்டுவாராம். இந்த அலங்காரத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. புள்ளியார் மாதிரி திட்டி பேசுறான் பேர் பேச்சு. யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அவன் ஒத்த கால ஆடுறான் 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 சொல்லிட்டே இருந்தா இவனுக்கு கோவம் வராதா? ரெண்டு ஹீரோ வச்சு படம் எடுக்கும் போது எவன் நம்ம பக்கத்துல இருக்கானோ அவனை தூக்கணும், அடுத்தவனை அமுக்கணும், புரியுதா? நீ எல்லாம் டைரக்ட் பண்றது ஆடிட்டு வந்துட்ட, நிக்கிறான் பாரு கேஸ் சிலிண்டர் மாதிரி. சார் நான் ரொம்ப கட் பண்ணிட்டேனா? அட போயா, என்னையே அவன் கட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டியே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் உன்னையே அந்த படத்துல இருந்து கட் பண்றதுன்னு. சார் அப்ப டைரக்டர் யார் சார்? என்னையா பெரிய பொல்லாத டைரக்ஷன், நீ சொல்ற கட்ட நான் சொல்ல மாட்டேனா? வந்துட்டான். இது பார், இனி ஒரு கால் நான் படம் எடுத்தேன்னா அந்த ஒரு கால் இல்லாத நான் வச்சுட்டு எடுப்பேன். இந்த பணத்தை பொறுக்கிட்டு ஊர் போய் சார். அப்ப நான் ஒரு எஸ்டிடி பூத் வச்சு பொழைச்சிக்கிறேன் சார். நீ உருப்படவே மாட்டேயா? ஏயா ரோட்ல போற வரவனா செல்போன் வச்சு அலையா? எஸ்டிடி பூத் வச்சு சோத்துக்கணும், ரெண்டு எருமை வாங்கி கட்டு பாலாவது கிடக்கும். இதுவும் நல்ல ஐடியாவா இருக்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க? என்னது கேன்சல் ஆயிடுச்சா? வழக்கமா மாஸ்டர்ல பண்ணுவாரு, இந்த வாட்டி குட்டி ப்ரோக்ராம் பண்ண போறேன்னா நாசமும் போச்சு. மாஸ்டர் வழக்கமா கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நீங்க தான் பண்ணுவீங்க, குட்டியோட ப்ரோக்ராம் வித்தியாசமா இருக்கிறதால அவனையே ப்ரோக்ராம் பண்ண சொல்லி சிஎம் சொல்லிட்டாங்களாம். அந்த குட்டியால ஃபாரின் ப்ரோக்ராமும் கேன்சல் ஆச்சு, ஹீரோ சான்ஸும் போச்சு. அவனால அடி மேல அடி, அவமானத்துக்கு மேல அவமானம். ஊனமுற்றோருக்கெல்லாம் அனுதாபப்பட்டு நீங்க செய்யற பண உதவி அந்த ஒரு வேளைக்கோ இல்ல ஒரு நாளைக்கு மட்டுமே பயன்படும். ஆனா இந்த உதவி அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படாது. ஊனமுற்றவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சி அவங்க திறமையை வளர்க்கறதுக்கு நீங்க உதவி செஞ்சா அது அவங்க எதிர்காலத்துக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே பயன்படும். இதை ஒருத்தரால செயல்படுத்த முடியாது, ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்பட்டா பல பேருக்கு அது உதவியா இருக்கும். நினைச்சா கூட்டத்தை கலைக்க தான் முடியும், ஆனா உங்களை மாதிரி கலைஞர்கள் நினைச்சா இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்க முடியும். வணக்கம். எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர ஒரு உந்து சக்தி தேவை. குட்டி சொன்ன கருத்துக்கள் பலரை யோசிக்க வைத்திருக்கிறது, பலரது மனங்களில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விழிப்புணர்வின் மூலமாக ஒரு அமைப்பே உருவாகி பலருக்கு வழிகாட்ட தயாராகி வருகிறது. இது பற்றி திருமதி தேவிகா சுகுமாரன் அவர்கள் நம்முடைய பேசுவார்.
ஒரு மனிதனின் வெற்றிக்கு உள்ளம்தான் ஊனமா இருக்கக்கூடாது. உடல் ஊனம் ஒரு தடையல்ல. தன்னை பற்றியும் தன்னை சார்ந்தவங்களை பற்றியும் மட்டுமே நினைக்கிற இந்த உலகத்துல மற்றவங்களோட நலனை பத்தி சிந்திக்கிற இவரை நிச்சயம் நாம பாராட்டியே ஆகணும். தமிழ்நாடு உடல் ஊனமுற்றோர் நல்வாழ்வு சங்க தலைவர் திரு டிஏபி வரதுக்குட்டி அவர்கள். இந்த அமைப்பை சிறிய அளவில் துவக்கலாம்னு ஆரம்பத்தில் நினைச்சோம். ஆனா ஊனமுற்றவர்கள் திறமையை வெளிப்படுத்துகிற அமைப்பா மட்டும் இல்லாம நாட்டுக்காக போர்ல ஈடுபட்டு பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கும் கண்ணி வெடியால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் உதவி செய்ய முன் வந்ததால இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக அளவில் இந்த அமைப்புக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஊனமற்றவர்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு அவர் சொன்ன கருத்து யாருக்கும் எட்டாத ஒரு விஷயம். அபயா இன்டர்நேஷனல் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். Kuthi is the founder and participant here. And the best of all success. உதவின் வந்துட்டா எதிரியா இருந்தாலும் சந்தோஷமா மனிதநேயத்தோட எதையும் செய்யற மனசு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே அதிகம். சைனா வார், கார்கில் போர், குஜராத் பூகம்பம், இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமிழர்கள் தாமாகவே முன்வந்து உதவி செய்து தங்கள் மனிதநேயத்தை வெளிப்படுத்தி இருந்தது அனைவரும் அறிந்ததே. இந்த துவக்க விழா தமிழ்நாட்டில் நடைபெற அங்கீகாரம் கிடைச்சிருக்கிற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அபயா அமைப்பை குட்டி தன்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக தொடங்கி வைக்கணும்னு எல்லோரோட சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். உங்கள் ஆசை நிறைவேறப் போகுது. அந்த அமைப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு பங்கெடுத்துக்க போறீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னையே இந்த அமைப்புக்கு நான் அர்ப்பணிச்சுக்க போகிறேன். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதையே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உலகத்துல எந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதுல கண்டிப்பா நான் பங்கேற்று இந்த அமைப்போட வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நான் பிறந்த ஊர் தஞ்சாவூர். எங்க அப்பா தண்டாயுதபாணி, ஸ்கூல் வாத்தியாரா இருந்தார். எங்க அம்மா மரகதம். நான் பிறந்த அன்னைக்கே இறந்துட்டாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னா ரொம்ப ஆசை. நீங்க கால் இழந்தது எப்படி? நம்ம நேயர்கள் ஆர்வமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இந்த விஷயத்த கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதை சொல்கிறதுனால எனக்கு கிடைக்கிற அனுதாபமும் வேண்டாம், ஆதாயமும் வேண்டாம். தயவு செஞ்சு அந்த கசப்பான நினைவுகளை ஞாபகப்படுத்தாதீங்க. என்னான நேரத்தை எங்கள் நேர்களுக்காக ஒதுக்கி உங்கள் நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு எங்கள் டிவியின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. உன்னை பார்த்தப்பெல்லாம் அந்த கெட்ட கனவுக்கு அர்த்தம் புரியாமல் இருந்துச்சு. இப்போ தான்டா புரியுது. நீ இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கியா? விடமாட்டேன். நிறைவேறும். நம்மளை விட புத்தாலியாக இருக்காங்க. பேசாமல் அவங்க ரூட்லேயே விட்டுரு. அவங்க நினைச்சத நிச்சயம் சாதிப்பாங்க. காக்கா கத்துற நேரம். இப்போ படுங்க, போங்க. இந்தாங்க தம்பி, வாங்கிக்கங்கம்மா. ஏன் தம்பி, இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மட்டும் இல்ல, எங்க அம்மா என்னையும் இந்த உலகத்தையும் விட்டு பிரிஞ்ச நாளும் கூட. இவங்க உங்களை நம்பி வந்ததுக்கு நான் என்ன சுகத்தை கண்டேன்? காலத்துக்கும் உழைச்சு கொட்டி உழைச்சு கொட்டி என் வாழ்க்கை வீணாதான் மிச்சம். Thank you.
வாடா. இது இது இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வாடா அருண், சீக்கிரம் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிட்டுட்டு டான்ஸ் கிளாஸ் போகணும். என்ன? சரிம்மா. ஏண்டா உனக்கு மட்டும் ஏண்டா ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு இவ்வளோ நேரம்? என்ன ஊரில் சுற்றி பார்த்துருப்பியா? உனக்கும் உங்கள் அப்பாருக்கும் வடிச்சு கொடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. கலையில் உங்கள்கிட்ட சொன்ன வேலையில அப்படியே போட்டு போயிட்டியே, என்னடா அர்த்தம்? முதல்ல போய் அந்த வேலை செய். பசிக்குதுமா? பசிக்குதா? ஹாய் போய் வேலையை பாடுறா, போடா. உனக்கு டான்ஸ் கிளாஸுக்கு பணம் கட்டலையா? அதை தைரியமாக வாயை திறந்து சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இருக்கியே. உங்ககிட்ட இருக்கிற திறமையை யாராலையும் தடுக்க முடியாது. நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன்டா. நீ தொடர்ந்து முயற்சி செய், நீ ஜெயிச்சு நிச்சயமாக ஒரு பெரிய டான்ஸராக வருவேடா. இது சத்தியம்டா. நடக்க போகிற டான்ஸ் காம்படிஷன் ஃபைனலில் ஏ குரூப்லேருந்து அருணும் பி குரூப்லேருந்து குட்டியும் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த ஃபைனலை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டிவியில் நடக்க போகிற ப்ரோக்ராமில் நேரடியாக கலந்துக்கலாம். இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நீ தான் ஜெயிப்பான், எல்லார்கிட்டையும் பெட் கட்டியிருக்கோண்டா. நீ மட்டும் தோத்தேன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு தான் அவமானம். குட்டி தாண்டே எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறான், இதுலேயும் அவன் தாண்டே ஜெயிப்பான். ஏய், அவன் மட்டும் ஆடி ஜெயிச்சுட்டான், நாங்கள் எல்லாம் உன்னை கல்லாலேயே அடிச்சு கொண்டுடுவோம். நாங்கள் கல்லாலே அடிச்சு கொண்டுடுவோம்டா. பாவி, என் பிள்ளைய கண் கலங்காம பார்த்து பேங்கிறதுக்காக தானே என் வேலையை விட்டுட்டு அதுல இருந்து இந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு கொடுத்தேன். இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பணத்துக்காக அவனை பார்த்து அனாதங்கிற நீ? என் புருஷனை விட்டுட்டு என் பிள்ளையோட உன்னை நம்பி வந்ததுக்கு நான் என்ன சுகத்தை கண்டேன்? அந்த தண்ட சோருக்கு இறக்கப்பட்டா நான் என் பிள்ளைய அனாதையா தான் நிக்கணும். யார பாத்துட்டு தண்ட சோறு உப்பு இல்லாம சோறு போடும்போதே உனக்கு இவ்வளவு உரைக்குதா? கையாலாகாத நீ என்ன கை நீட்டி அடிக்கிறியா?
இவங்க எப்படி இங்க? முதியோர் இடத்துல சேர்க்கும் போது நல்லா தான் இருந்தாங்க. மகனே தன்னை அனாதியாகிட்டானே என்ற கவலையில மனநிலை பாதிக்கப்பட்டு யாரையும் அடையாளம் தெரிஞ்சிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. இவங்களை யார் கொண்டு வந்து சேர்த்தாங்க? பிரபல டான்ஸ் மாஸ்டர் அருண்குமார் கொண்டு வந்து சேர்த்தாரே தவிர திரும்பி கூட பார்க்கல. இப்போ இவங்களுக்குன்னு யாருமே இல்லை. ஹலோ, Come on.
நான் யாரும் தெரியுதா? உன்னையும் தெரியும், உங்க அப்பனையும் எனக்கு தெரியும். அன்னைக்கே உன் விதியை முடிச்சிருக்கணும், தப்பிச்சுக்கிட்ட. இன்னைக்கு எங்கிட்ட இருந்து உன்னால உயிரோட தப்பிக்க முடியாது. பையன் கொடுத்த தகவல் படி நாங்கள் எஃப்ஐஆர் தயார் பண்ணிட்டோம். என்கொயரிக்காக டான்ஸ் மாஸ்டர் அருணா ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கோம். இதில் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா இமிடியட்டாக அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துடலாம். நடந்த சம்பவம் என்னமோ உண்மைதான், ஆனால் அருணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குட்டி என்ன உளர்ற? இவனுக்கு அடிபட்டதில் மூளையில் குழம்பு இருக்கும், அதான் ஏதாவது பேசுகிறான். என்னையாவது யாருன்னு அடையாளம் தெரியுதா? நான் சொல்றதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன விளையாடுறீங்க? அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. மனித உரிமை கமிஷன்லேருந்து ஃபோன் வந்ததுனால தான் இந்த கேஸை சீரியஸாக எடுத்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி மாத்தி மாத்தி பேசினா இதை எப்படி கம்ப்ளைண்ட் எடுத்து முடியும்? அவர் கையெழுத்து போடலன்னா என்ன? நான் கம்ப்ளைண்ட் தரேன். அருண் ஆட்கள் தான் என்ன கடத்திட்டு போனாங்க. திவ்யா கொஞ்சம் சும்மா இரு. என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நாங்க இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க முடியாது. இந்த பிள்ளைக்கா பையன் பேச்சு கேட்டு இங்க வந்ததே தப்பு. யோ வாங்க போலாம். அவனால நானும் அவமானப்பட்டிருக்கேன், நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த உள்நோக்கத்தோட அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பதில் சொல்லு குட்டி. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, நான் ஒண்ணு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்கே நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கூப்பிடுறீங்களே, என் கால் போனதுக்கு காரணமே அவன் தான் தெரிஞ்சா எவ்வளவு வாத்திரப்படுவீங்க. என்னோட மனசுல டான்சர் ஆகணும்னு இருந்த ஆசைய லட்சியமா மாத்தின அருண், அதனால அவனை தண்டிக்கணுன்றத விட மன்னிக்கணும் தான் தோணுது. சாரி சார், தேவையில்லாம ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சிட்டோம். நடந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு குட்டி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு திவ்யா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாளா? ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா குட்டி ஆரம்பத்திலே கட் பண்ணிட்டாரு. அதான பார்த்தேன், அந்த பயம் இருக்கட்டும் அவனுக்கு. என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தான் அவனை உயிரோடு புதைச்சிருப்பேன். இது உங்க மேட்டருங்கிறதால ஏசி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன அனுப்பி வச்சாரு. இதோட ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவோம். இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அமைப்போட ஆரம்ப நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு சிறப்பிக்கணுங்கிறதுல எல்லாரும் உறுதியா இருக்காங்க. ஆனா எதிர்பாராம இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுல ப்ரோக்ராம ஒரு மாசம் தள்ளி வைக்கலான்னு கமிட்டியில யோசனை தெரிவிச்சிருக்காங்க. இல்ல டாக்டர், நல்ல நோக்கத்துக்காக உருவான இந்த அமைப்போட ஓபனிங் ஃபங்க்ஷனை எனக்காக தள்ளி போட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுதான் என் வாழ்க்கையின் லட்சியமே. என்னால சீக்கிரமே குணமாகி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியுன்ற நம்பிக்கை நிறையவே இருக்கு. இந்த வாய்ப்பை ஆண்டவனா பார்த்து எனக்கு கொடுத்தது, இதை நிச்சயம் நான் தவற விட மாட்டேன். ஐ எம் சாரி மிஸ்டர் குட்டி, பேக் போன் L5 அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமையில நீங்க எழுந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். இல்ல டாக்டர், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நிகழ்ச்சியில நான் டான்ஸ் ஆடியே ஆகணும். நடக்கிறதே சிரமம்னு சொல்றேன். நீங்க டான்ஸ் ஆடுறத பத்தி சொல்றீங்களே. ஆமா மிஸ்டர் குட்டி, கம்பல்சரியா நீங்க 3 months பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். என்ன டாக்டர், என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு என் உயிரை விட என் லட்சியம் தான் டாக்டர் முக்கியம். உங்க ஆதங்க எனக்கு புரியுது, ஆனா இந்த சூழ்நிலையில என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த அமைப்போட ஆரம்ப விழாவா இருக்கிறதுனால ப்ரோக்ராம்ல நீங்க ஆடணும்னு முயற்சி பண்ணி அதனால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து நீங்களும் பாதிக்கப்பட்டு உங்களால் ப்ரோக்ராமும் டிஸ்டர்ப் ஆகணுமா? நல்லா யோசனை பண்ணி பார்த்து ஒரு முடிவெடுங்க.
ஐ எம் டாக்டர் திருலோக். ஹலோ சார், கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் அருண். அபய அமைப்பில் நானும் ஒரு பொறுப்பில் இருக்கேன். இப்போ குட்டி இருக்கிற கண்டிஷனில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது அவரோட உயிருக்கே ஆபத்தாக முடியும். இந்த துவக்கு விழா எந்த விதத்திலையும் தடைபடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் அவருக்கு பதிலாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும்னு குட்டி லெட்டர் கொடுத்துருக்காரு. அதுதான் எங்கள் விருப்பமும். இந்த வேண்டுகோளை தயவு செஞ்சு மறுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கணும். என்னோட அருமை உங்களுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. எப்பவுமே நான் தான் நம்பர் ஒன்று, இப்போ அது புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு கிடைச்ச பேர் புகழ் எல்லாமே அனுதாபத்தில், அவன் திறமை கிடைக்கல. திறமை தான் இன்றைக்கி ஜெயிக்கும், அது எங்கிட்ட நிறையா இருக்குது. நான் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறேன், ஆனால் இந்த ப்ரோக்ராமில் குட்டியை ஆட போகிறத அறிவிச்சிருக்கீங்க, இன்விடேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிறது அவ்வளோ நாகரிகம் இல்லை. இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிறேன்னா ஒரு கண்டிஷன், அவனே நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய இயலாமையை சொல்லி நான் தான் நம்பர் ஒன் டான்சர்னு பப்ளிக்காக அறிவிக்கணும். அதுக்கு சம்மந்தம் சொல்லுங்க, நான் ரெடி. ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் கோயிங் டு பி எனி ப்ராப்ளம். தேங்க் யூ மிஸ்டர் அருண், தேங்க் யூ. எதுக்கு தேவையே இல்லாம அந்த கில்பாவ ஃபங்க்ஷன் கூப்பிட்டீங்க? அவன் வரணும், கண்டிப்பா வரணும். அங்க வந்து எனக்கு கிடைக்க போற கரகோஷத்தையும் ஆரவாரத்தையும் பாராட்டையும் பார்த்து அப்படியே அணு அணுவா புழுங்கி புழுங்கி சாகணும். அதனை பார்த்தேன், எங்க திடீர்னு திருந்திட்டீங்களோன்னு நான் பயந்தே போய். அபயா இன்டர்நேஷனல் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு உடல் ஊனமுற்றோர் நல்வாழ்வு சங்க உறுப்பினர்களையும், பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் ஊனமுற்றோர் அமைப்புகளை சார்ந்த அங்கத்தினர்களையும் அபயா சார்பாக வரவேற்கிறேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குட்டி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் குட்டி. இந்த இனிய நிகழ்ச்சியில் உங்களோட சேர்ந்து நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அபய அமைப்போட துவக்க விழா தமிழ்நாட்டில் நடக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறி நம்ம திறமையை வெளிப்படுத்தும் வகையில் அபயா என்ற அமைப்பாக உருவாகி இருக்கு. இந்த துவக்க விழாவில் கலந்துக்கிட்டு ஆடுறதான் என் லட்சியமாகவே இருந்தது. ஆனால் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டிய நான் வெறும் பார்வையாளனாக இருக்கிறத நினச்சா ரொம்பவே வருத்தமாக இருக்கு. இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். இந்த விழா ஆரம்பந்தானே தவிர முடிவல்ல. இந்த அமைப்பு உலகெங்கும் பரவி எல்லோருக்கும் பயன்பட போகுது. இந்த அமைப்போட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் என்னை நான் முழுமையை ஈடுபடுத்திக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் முன்னாடி ஆட முடியலேன்னு ஏமாற்றம் இருந்தாலும் நம்பர் ஒன் டான்ஸ் மாஸ்டர் அருண் உங்கள் முன்னாடி ஆட போகிறார். இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை உங்களோட சேர்ந்து நானும் ரசிக்க போகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த வரவேற்புக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குட்டி என்னை பாராட்டி பேசினார், அது அவருடைய பெருந்தன்மை. இன்னைக்கு தன்னுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சியால் ஜெயிச்சு இந்த அருமையான அமைப்பு உருவாக மூல காரணமாக இருந்தது அவர் தான். இப்படிப்பட்ட இந்த விழாவில் அவரால் கலந்துக்க முடியலன்னு நினைக்கிறப்போ என் மனசு ரொம்பவே வேதனைப்படுது. தன்னம்பிக்கையால் அவர் பெற்ற வெற்றி தான் இன்னைக்கு பல பேருக்கு முன் உதாரணமாக இருக்கு. ஏதோ டாக்டர் சொல்லிட்டாரேன்னு அவர் தான் தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது. அவரே ஆடி இந்த ப்ரோக்ராம் நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. இன்னைக்கு உடல் ஊனமுற்ற தினமாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் அவர் ஆடுறதான் பொருத்தமாக இருக்கு. பல பேருக்கு நம்பிக்கை நாயகன் இருக்கிற நம்ம குட்டி இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒரு புதிய வரலாறு படைக்கணுன்றது தான் என் ஆசை. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. மாஸ்டர் வசமா மாட்டிக்கிட்டான். மாவன, நீ உயிரோடு இருக்கிறப்பவே உன் சாவுக்கு போட்ட முதல் மாலை இதாண்டா. நான் நினைச்சா மட்டும் போதாது, நீங்க கொடுக்குற உற்சாகம் தான் குட்டி ஆட வைக்க முடியும். Come on guys, come on!
சொன்னது இதுதான் வாழ்க்கை உனக்கு சொன்னது நம்பிக்கை ஒன்று போதும் பூரமும் பலமாகும் கடலுக்கா ஒரு பட்டம் முயற்சிகள் உள்ள மட்டும் வெற்றிதான் திசையட்டும் உள்ளத்தில் ஊரம் வந்தால் தோல்விதான் நிச்சயம் உடம்பிலே ஊரம் என்றாலும் ஜெயிப்பதே சத்தியம் நின்றபடி மரங்கள் நடனம் ஆடுதடா ஊக்கம் என்பது உடல் இருந்தால் ஊனம் என்பது இல்லையடா மூச்சு விட்டால் மட்டும் இங்கே மனிதன் இல்லை கேட்டுக்கடா முயற்சி செய்யும் மனிதன் தானே முழுமையான மனிதனடா Well, hey, you look like you got out of bed Think it's time for something red You need no chow, it don't taste wow All you wanna do is to eat with a car You gotta rock it and roll it and mix it and fix it and go Boom, I crush it and hustle and mix it and fix it and go Boom, you're on the trailer, are you ready for the fly? Boogie time, baby, let's hit 1,000 likes ஒரு வேகம் உயிரிலே ஒரு தாகம் நம்பிக்கை ஒன்று போதும் பூரம் பலமாகும் காத்தடி சட்டம் கடலுக்கா ஒரு பட்டம் முயற்சிகள் உள்ள மட்டும் வெற்றிதான் திசையட்டும் உள்ளத்தில் ஊரம் வந்தால் தோல்விதான் நிச்சயம் உடம்பிலே ஊரம் என்றாலும் ஜெயிப்பதே சத்தியம்
வாழ்க்கையில் ஒருத்தன் தாய் தந்தை சகோதரன் சகோதரி மனைவி நண்பர்கள் யார வேணா இழந்துட்டு வாழலாம், ஆனால் தன்னம்பிக்கை இழந்துட்டு யாராலையும் வாழ முடியாது. வாழ்க்கையில் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது. மனிதனோட வெற்றிக்கு உடல் ஊனம் ஒரு தடையில்லை, உள்ளந்தான் ஊனமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம குட்டி நிரூபிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா நான் திருந்தலைன்னா நான் மனுஷனே கிடையாது. பொறுமையும் மன்னிக்கிற மனப்பக்கமும் இல்லை குட்டியோடைய விடாமுயற்சிக்கும் திறமைக்கும் நான் தலை வணங்குறேன். ஹட்ஸ் ஆஃப் குட்டி. சார் நில்லுங்க, எங்க போறீங்க பாருங்க. என் கம்பெனியில் இன்னைக்கு தான் கரெக்ட் ஷாட் எடுக்கிறாங்க, இருந்து ஷூட்டிங் பார்த்துட்டு போங்க சார். நாம ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுக்க இவனுக்கு தாண்டா நன்றி சொல்லணும். நீ தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆமாங்க. என்ன கண்டுக்க மாட்டேங்கிற ஹோய் ஹீரோயின் காட்சிட்டா நான் தான் பாக்குறேன். ஹீரோவோட காட்சிட்ட நான் தான் பாத்துக்கிறேன். 5, 6, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பை 4 டெக் 1 சாரி சார். சார் சொல்லுங்க, எங்க என் படம் பாதியில் நின்று வருவேன்னு பயந்துருந்தேன், கடைசியில் நீங்க சொன்னபடியே நடந்துருச்சு சார். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நல்லது தண்ணி எடுத்துக்கிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்யூ சார். கொலாதடி போடி சுண்டக்க வழக்கி வழக்கி தள்ளாதேடா போடா வழக்க கத்தி வச்சு வெட்டி பார்க்கிற கண்ணு கத்திருக்க